சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சுமார் 150 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் மேல் மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 70 அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு மாகாணத்தில் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. அவ்வாறே உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் காங்கேசன் துறை தொடக்கம் மன்னார், புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை தொடரும் மழையுடனான வானிலை காரணமாக கொத்மலை நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் இன்று அதிகாலை முதல் திறக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்தும் மழை பெய்யுமாயின் நீர்த்தேக்கத்தின் ஏனைய வான்கதவுகள் தானியக்க முறையில் திறக்கப்படும் சாத்தியம் உள்ளதால் அதன் அருகில் உள்ள மக்கள் மிகுந்த அவதானமாக இருக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் எச்சரித்துள்ளது. இதேவேளை மழையுடனான வானிலை காரணமாக நுவரெலியா, கண்டி மற்றும் ரத்னபுரி ஆகிய 3 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவகம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து மீண்டும் தமது தாய்நாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்ட முத்துராஜா என்ற சக்சூரின் யானைக்கு சிகிச்சை அளிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. விசேட விமானத்தின் ஊடாக குறித்த யானை நேற்றைய தினம் தாய்லாந்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த நிலையில் பரிசோதனைகளுக்கு தேவையான இரத்த மாதிரிகள் சக்சூரின் யானையிடமிருந்து பெறப்பட்டுள்ளதாக தாய்லாந்து ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் அந்த யானையின் காலில் ஏற்பட்டுள்ள காயத்துக்கு சிகிச்சை அளிக்கும் நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தாய்லாந்து அரசாங்கத்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட முத்துராஜா என்ற சக்சூரின் யானை சுமார் 22 ஆண்டுகள் இலங்கையில் இருந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினம் யானையை வரவேற்பதற்காக விசேட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமே குறிப்பிடத்தக்கது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டும் வகையிலும் அவர்களுக்கான தொழில் உரிமைகளை வழங்குவதற்கு மறுக்கும் வகையிலும் செயற்படும் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். ஹட்டன் பெருந்தோட்ட நிறுவனத்துடன் நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த பெருந்தோட்ட நிர்வாகத்துக்கு உட்பட்ட தோட்டங்களில் நீண்ட காலமாக நிலவும் தொழில் பிணக்குகளுக்கு விரைவில் தீர்வுகளை வழங்குவது தொடர்பிலும் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என அந்த சந்திப்பில் தோட்ட நிறுவன தரப்பில் அமைச்சருக்கு உறுதியளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாத்தறை வலசமுள்ள பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றின் விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் தமது உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். 35 வயதுடைய குறித்த விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் தமது அலுவலகத்தினுள்ளேயே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த நபர் மத்திய வங்கியினால் தடை செய்யப்பட்டுள்ள பிரமிட் வியாபாரத்தில் முதலீடு செய்து அந்த பணம் மீள கிடைக்காமை காரணமாக உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கலாம் என காவல்துறை சந்தேகித்துள்ளது. முன்னதாக அவர் 20 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளதுடன் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தமது உந்துருளியை 2 லட்சம் ரூபாவுக்கு விற்பனை செய்ததாகவும் உயிரிழந்தவரின் மனைவி காவல்துறையில் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். எனினும் அதுகுறித்து தமது கணவரிடம் வினவிய போதும் அவர் எவ்வித தகவலையும் வெளிப்படுத்தியிருக்கவில்லை எனவும் உயிரிழந்தவரின் மனைவி குறிப்பிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தனியார் பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வியினை கற்பதற்கான வட்டியில்லா கல்விக் கடன் திட்டத்திற்கு நாளை முதல் விண்ணப்பிக்க முடியும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியமலாபிட்டிய தெரிவித்துள்ளார். ருவன்வெல்ல பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் அவர் இதனை தெரிவித்தார். அதன்படி 2019, 2020 மற்றும் 2021 ஆண்டுகளில் உயர்தர பரீட்சை எழுதிய மாணவர்கள் தனியார் பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்பதற்காக இந்த கடன் திட்டத்தின் கீழ் வாய்ப்பு வழங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன்போது தொழிற்கல்வி பாடநெறிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் இதற்காக எதிர்வரும் August 7 வரை விண்ணப்பிக்க முடியும் எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்.
மன்னார் கட்டுக்கரை குளத்திலிருந்து இன்று ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த குளத்தில் படகு ஒன்றில் மீன்பிடிக்க சென்றிருந்த இரண்டு மீனவர்கள் நேற்று காணாமல் போயிருந்தனர். அவர்களில் ஒருவரை இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சடலமாக மீட்கப்பட்ட மீனவர் பரப்பாங்கண்டல் பகுதியைச் சேர்ந்த 57 வயதுடைய ஒருவர் என தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் காணாமல் போயுள்ள மற்ற மீனவரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனா்.